ஜானி ஜானி எனக்கு இருட்டுனா ரொம்ப பயமா இருக்கு ஜேசன் பயப்படாத நான் வேணா லைட் போட சொல்றேன் லைட்ஸ் ஆன் அப்பா இப்போதான் வெளிச்சமா இருக்கு ஏசப்பா இந்த உலகத்துக்கு லைட் பல்பா இருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல அப்புறம் ஏன் ஜேசன் இப்படி பயப்படுற நிஜம் ஏசப்பா லைட் பல்பா இருக்காருன்னு சொன்னாங்களா நான் எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லையே அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏ ஜாலி ஜாலி நானும் வருவேன் நானே உலகின் ஒளி என்றாரே நானே உலகின் ஒளி என்றாரே அவர் பின் சென்றால் இருள் இல்லையே அவர் பின் சென்றால் இருள் இல்லையே வேணும்னா 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 இங்கிட்டு வா வேணாம்னா அங்கிட்டு போ வேணும்னா இங்கிட்டு வா வேணாம்னா அங்கிட்டு போ இயேசு வேணும்னா இங்கிட்டு வா ஐயோ எல்லாம் இந்த டார்ச் லைட்டால வந்துச்சு என்னது நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற நானா எல்லாம் இந்த டார்ச் லைட்டால டார்ச் லைட்டால ஆமா ஆமா டார்ச் லைட் என்ன பண்ணுச்சு அது வேலையே செய்ய மாட்டேங்குது வேலையே செய்ய மாட்டேதா ஆமா என்ன டார்ச் லைட் அது எங்க இருக்கு தெரியுமா அது என் தலைக்குள்ள இருக்கு தலைக்குள்ளாரியா இங்கயா ஆமா ஏய் தலைக்குள்ளார டார்ச் லைட்டா பாத்துருமா பாருங்க பாருங்க தலைக்குள்ளார டார்ச் லைட் ஆமாப்பா தலைக்குள்ளார டார்ச் லைட் வச்சிருக்குது எடுங்க எடுங்க அடடா டார்ச் லைட் ஆமா ஆமா இந்த டார்ச் லைட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது வேலையே செய்ய மாட்டேங்குது வேலையே செய்ய மாட்டீதா ஆமா ஆமா எரியல சரி உள்ள பேட்டரி இருக்கான்னு பாத்தியா என்னது பேட்டரியா தெரியலையே இரு 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 நான் பாக்குறேன் ஒருவேளை பேட்டரி இல்லைனா நினைக்கிறேன் எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னா யோவான் 8:12 இயேசு சொன்ன ஒரு வசனம் இருக்குது வசனமா சொல்லட்டுமா சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னா நான் இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படியா சரி சரி உனக்கு ஒரு கேள்வி கேக்கட்டுமா கேளுங்க ஒளி அப்படின்னு ஒண்ணு வெளிச்சம் லைட் அப்படின்னு வார்த்தைய சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது எனக்கா எனக்கு டியூப் லைட் டியூப் லைட்டா ஆமா அதுல அதுல இன்னும் நல்லா யோசிச்சு பாரு வேற என்ன ஞாபகத்துக்கு வருது வேறயா எல்இடி லைட் எல்இடி லைட்டா இங்க பாரு அந்த யோவான் 8:12 இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் சொன்னவரு மத்தேயு 5:14 இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறாரு இன்னொரு வசனமா உனக்காக நான் வாசிக்கிறேன்
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்களா? ஆமா. யார் அது? அங்கதான் நாம தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அர்த்தம். நம்ம வெளிச்சமா இருக்கணுமா? ஆமா. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை அவரை மாதிரி நம்மள இருக்கணும்னு நினைக்கிறாரோ? கரெக்டா சொன்னேன், அதுதான் அர்த்தம். பாரு, இயேசுவை போல நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுல அவரு அதுவும் எப்படி இருக்கணும்னு பாரு. அதுக்கு அடுத்த வசனமே சொல்றாரு, அதாவது கேண்டில் ஒன்ன மாதிரி ஆட்களை கொளுத்தி எங்க அடியில வச்சுக்குவாங்களா? வெளிச்சம் நல்லா தெரியணும்னா எங்க வைப்பாங்க? எங்கேயாவது உயரமான இடத்துல வைக்கணும். ஆமா, நம்ம வீட்டுல இருக்கிற லைட் எல்லாம் எப்படி மேல உயரமான இடத்துலதான் வச்சுக்கிறோம் இல்லையா? ஆமா, அந்த மாதிரிதான் இயேசு ஒளியா இருக்கிறாரு. இயேசு சொல்லி இருக்கிறாரு, நாமளும் வெளிச்சமா இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும்னா நாம இருக்கிற இடத்துல இருள் நீங்கிடும். கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. நாம இருக்கிற இடத்துல ஒருத்தனுக்கு சந்தோஷமே இல்லைனா நாம இருக்கிற இடத்துல அவன் எப்படி சந்தோஷமா இருக்கணுங்கறத நம்மள பார்த்து கத்துக்குவான். ஏன்னா பாரு, ஏசாமி சொல்லும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சு சொல்றாரு. எதை குறிச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கைய. ஆவியின் கனி என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆவியின் கனி என்னன்னு தெரியாதே? அச்சோ, பைபிள்ல அதுக்கும் வசனம் இருக்குது. கலாத்தியர் 6:22 ஒரு சூப்பரான வசனம் இருக்குது. என் கூட சேர்ந்து சொல்லு, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சையடக்கம். இதெல்லாம் நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம கிட்ட இருந்து மற்றவங்க கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படியா? சரி, நீ இருள்ல இருக்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா? இருள்ல இருக்கிறதா? லைட்ல ஆஃப் பண்ணிட்டா ஒரே இருட்டா இருக்கும்ல? இங்க பாரு, பைபிள்ல ஏசப்பா ஒருத்தனை சந்திச்சாரு. அவன் பிறந்ததுல இருந்து வெளிச்சத்தை பார்த்ததே இல்ல. வெளிச்சத்தையே பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்ல. அவனுக்கு பகல் நாளும் ஒண்ணுதான், இருட்டு நாளும் ஒண்ணுதான், இரவும் ஒண்ணுதான். ஏன் தெரியுமா? தெரியுமே. அவங்க வீட்ல கரண்டே இல்ல. அது கரெக்ட் இல்ல. கரண்ட் இல்லைன்னாதான் உன்ன மாதிரி ஒரு கேண்டில பத்த வச்சிருவாங்க. ஆமா. அப்ப கூட பகல்ல சூரிய வெளிச்சம் எல்லாம் இருந்திருக்கும், ஆனா எதுவுமே அவன் பார்த்தது. ஒருவேளை அவருக்கு கண்ணு தெரியாதோ? கரெக்டா சொன்னேன், கண்ணு பிறந்ததுல இருந்து அவனுக்கு தெரியாம இருந்துச்சு. அப்போ கண்ணு தெரியாதவன இயேசு சந்திச்சாரு. இயேசு சாமி சந்திச்சப்போ இயேசு சாமி என்ன தெரியுமா செஞ்சாரு? அவரு மண் எடுத்து உமிழ்நீரை உமிழ்ந்து பிசைஞ்சு கண்ணுல அவர் அப்படி தடை விட்டாரு. தடை விட்டுட்டு தோ அந்த நதியில போய் கழுவு அப்படின்னு சொன்னாரு. அவன் கழுவுனானா அன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வு கிடைச்சிச்சு. அப்படியா? என்ன தெரியுமா, இவ்வளவு நாளா தன்னுடைய கண்ணால எதையும் பார்க்க முடியாத அவனுக்கு இந்த உலகம் முத முதல்ல பார்க்க ஆரம்பிச்சான். அவனுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பாரு. ஆமால, இன்னைக்கு கூட ஏசப்பாவ தெரியாம இருள் நிறைந்த வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரியா? இன்னைக்கு நீ ஒரு முடிவு பண்ணணும். என்ன தெரியுமா? நாம இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருள் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்குமா? நாம தான் வெளிச்சமா இருக்கிறோம் சொல்லி இருக்காருல்ல, நாம தான் ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறோம்ல. அப்போ நாம இருக்கிற இடத்துல அங்க இருள் இருக்குமா? இருள் இருக்காது, வெளிச்சம் தான் இருக்கும். வெளிச்சம் இருக்கும் இல்லையா?
அந்த மாதிரி நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளான குணாதிசயங்கள் மூலமா ஏசப்பா பிரதிபலிக்கும் பொழுது எல்லாரும் யார உணர்ந்து கொள்வாங்க? ஏசப்பாவாங்க. ரெண்டு விஷயத்த மறந்துடாத, ஏசப்பா இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் ஒளியா இருக்கிறதுனால, ஒளியின் தேவனை நாம பின்பற்றதுனால நாமளும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். வசனத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், அழகா கற்றுக்கொள்ளணும். நான் சூப்பரா கத்துக்குவேன். சரி, ஓ உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். சேர்ந்து சொல்லாமா? சொல்லு பாக்கலாம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். யோவான் 8:12. வெரி குட். 10 எங்க ஒரு தடவை சொல்லு பாக்கலாம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். யோவான் 8:12. வெரி குட். சரி, தோ இத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போறோட தலையிலே வச்சிடறேன். சரியா? வைங்க வைங்க வைங்க. தோ இத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். நீ உலகத்திற்கு எப்படிப்பட்டவ? ஒளியானவ. வெரி குட். மறந்து போயிடாத, நாம் எல்லாரும் யார பின்பற்ற போறோம்? ஏசப்பாவை, தேவனை. ஓகே ஓகே. பாய் பாய்.